தமிழக பண்பாடு அப்படிங்கிற தலைப்பில் ஃபஸ்ட் பார்ட் வந்து நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம். அதை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்டில் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி செகண்ட் பார்ட், அடுத்த பார்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக வரலாற்றை அறிய தொல்பொருள் ஆய்வுகள் மூலம் கிடைத்துள்ள பொருள்கள் வந்து மிகவும் துணை புரியுது. அதில் என்னென்ன அப்படின்னா, கல்வெட்டுக்களும் பட்டயங்களும் நாணயங்கள் நினைவு சின்னங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கல்வெட்டுக்களும் பட்டயங்களும். பண்டைய தமிழகத்தில் கற்சுவர்கள், கோயில் மண்டபங்கள், கற்றூண்கள் போன்றவற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் என்னவா இருக்குது அப்படின்னா, எழுத்துருக்களாக பொறித்து வைத்துள்ளனர். இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம், கல்வெட்டுக்கள்ங்கிறாங்க. இந்த கல்வெட்டுகள் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மன்னர்களின் ஆணைகள் மற்றும் அவர்களின் சாதனைகள் வந்து கல்வெட்டுக்கள் வந்து நம்மளுக்கு தெரியுது. குறிப்பிடத்தக்க கல்வெட்டுக்கள் என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனமலை, கீழக்கோயில்குடி. கீழக்கோயில்குடிங்கிறது நாகமலையோடு இருக்கிற ஏரியா. ஆகிய இடங்களில் காணப்படும் கல்வெட்டுக்கள் சங்ககாலத்தவை என குறிப்பிடத்தக்கப்படுகின்றன. இதில் திருப்பரங்குன்றம், நாகமலை, கீழக்கோயில்குடி மதுரை மாவட்டத்தில் இருக்குது. இது ஆனமலை பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிறது. அடுத்து பாண்டியர்கால கல்வெட்டுகள் பற்றி இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பல்லவர்கால கல்வெட்டுக்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, குகைகள், ரதங்கள், கோயில்கள், கற்பாறைகள், தூண்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. இவற்றில் பல்லவர்கால கல்வெட்டுக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, திருச்சி, பல்லாவரம், மாமல்லபுரம், தலவனூர் ஆகிய இடங்கள் போன்ற இடங்களில் கிடைத்துள்ளன. அடுத்து காஞ்சி கோயில்களில் காணப்படும் கல்வெட்டுக்களில் பல்லவர்கால வரலாற்றை அறிய முடிகிறது. ஸோ பல்லவர்கால கல்வெட்டுக்கள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா, குகைகள், ரதங்கள், கோயில்கள், கற்பாறைகள், தூண்களில் பல்லவர்கால கல்வெட்டுக்கள் இருக்குது. பல்லவர்கால கல்வெட்டுக்கள் இருக்கும் இடங்கள் என்னென்னா, மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, திருச்சி, பல்லாவரம், மாமல்லபுரம், தலவனூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. காஞ்சி கோயில்களில் காணப்படும் கல்வெட்டுக்கள் என்ன தெரிகிறதுனா, பல்லவர்கால வரலாற்றை அறிய முடிகிறது. அடுத்து பராந்தக சோழன். பராந்தக சோழனின் உத்தரமேரர் கல்வெட்டு சோழர்கால ஆட்சி முறையை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இது சோழர்கால கல்வெட்டு பராந்தகம் எடுத்து காட்டுகிறது. இக்கல்வெட்டில் கிராம உறுப்பினர்கள் தகுதிகள், தேர்ந்தெடுக்கப்படும் முறை ஆகியவற்றை குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த சோழகாலர் கல்வெட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, தஞ்சை, திருவெற்றியூர், மேலப்பழுவூர், சிதம்பரம், திருவாரூர், மதுரை, கன்னியாகுமரி போன்ற இடங்களில் காணப்படும் கோயில்களில் கல்வெட்டுக்கள் மக்களின் பண்பாடு, அரசியல் வாழ்க்கை முறை, நீதி, சமூக உறவு, பொருளாதார நிலை போன்றவற்றை எடுத்து காட்டுகின்றன. ஸோ இது வந்து எதுலன்னா, சோழர்கால கல்வெட்டை பற்றி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சோழர்கள் குடவோல முறை வந்து சோழர் காலத்தில் இருந்தது. இது ஒரு தேர்தல் முறை. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கிராம ஊராட்சி சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க சோழர் காலத்தில் குடவோல தேர்தல் முறை பயன்படுத்தப்பட்டது. இதில் தகுதியுள்ளோரையும் குற்றமற்றோரையும் பெயர்களை ஓலையில் எழுதி மக்கள் வந்து குடத்தில் இட்டு குழந்தைகளையும் சிறு பிள்ளைகளையும் எடுக்க செய்து அதில் உள்ள பெயர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டவராக கொண்டு போட்டி பூசலின்றி தேர்தல் நடந்தது. இது தற்கால தேர்தல் முறைக்கு ஒரு முன்னோடியாக எது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, குடவோலை முறை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குடவோலை முறை வந்து ஒரு தேர்தல் முறை, சோழர் காலத்தில் தேர்தல் முறை. சோழர்களுடைய ஆட்சி முறை எதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கோன்னா, பராந்தக சோழனின் உத்தரமேரூர் கல்வெட்டில் வந்து சோழர்கள ஆட்சியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பட்டயங்கள் என்பது என்ன? பொன், செம்பு ஆகிய உலோகத்தகடுகளின் மீது பொறிக்கப்பட்டிருந்தன. பொன், செம்பு ஆகிய உலோகத்தகடுகளின் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அதுக்கு தான் என்னென்னு பேர், பட்டயங்கள் அப்படின்னு பேர். பட்டயங்களும் கல்வெட்டுக்களை போன்றே அவருடைய அரசர்களின் காலத்தையும் ஆட்சி முறையும் அறிய உதவுகின்றன. பட்டயங்களின் அரசனின் பெயர், அவனது காலம், பட்டயம் அளிக்கப்படும் நோக்கம் ஆகியவற்றை பற்றி கூறுவதால் அவை பெரிதும் துணை புரிகின்றன. இதுக்கென ஒரு வரலாற்று சான்றாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட்டயங்கள், இதுதான் பட்டயங்கள், பட்டயங்களுடைய அமைப்பு. பட்டயங்கள் எந்த மொழியில் இருந்தனன்னா, பிராகிருத மொழியிலும் வடமொழியிலும் தமிழிலும் பட்டயங்கள் இருந்தன. பட்டயங்கள் எந்தெந்த இடத்துல பட்டயங்கள் இருந்தது அப்படின்னா, வேள்விக்குடி பட்டயம், தலவாய்புர செப்பேடு, சின்னமனூர் சாசனம், சிவகாசி செப்பேடுகள். இதெல்லாம் எதை பற்றி குறிப்பிடுகிறோம்? இதிலேயே பாண்டியர்கள பட்டயங்கள். பாண்டியர்கள பட்டயங்கள் என்னது? தலவாய்புர செப்பேடு, சின்னமனூர் சாசனம், சிவகாசி செப்பேடு, வேள்விக்குடி பட்டயம், பாண்டியர்கள பட்டயம்.
அடுத்து சோழர்கள பட்டயங்கள் என்னென்ன அப்படின்னா, திருவாலங்காடு பட்டயங்கள், கரந்தை செப்பேடுகள், அன்பில் பட்டயங்கள், லெய்டன் பட்டயங்கள், சோழர்கள பட்டயங்கள். அடுத்து மன்னர்கள் குடையாக வழங்கிய இறையிலி நிலங்கள் அவற்றை பெற்றுக்கொண்டவர்கள் பற்றி எது குறிப்பிடுது அப்படின்னா, கல்வெட்டு பட்டயங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த கல்வெட்டி பட்டயங்கள் வந்து எதில் இருந்தது அப்படின்னா, பிராமி, பிராகிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் குறிக்கப்பட்டிருந்தன. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், இந்த ஒரு பேராகிராஃபில் இருக்கிறது எதை பற்றி இருக்குது அப்படின்னா, பட்டயங்கள் பற்றி இருக்குது. அடுத்து நாணயங்கள், நாணயங்கள் எந்த வடிவில் இருந்தன? செப்பு நாணயங்கள் சதுர வடிவம், ஒரு புறத்தில் யானை, மறுபுறத்தில் இரட்டை மீன். இது வந்து நாணயங்கள், பொதுவான நாணயங்கள் வந்து காணப்பட்டன. சதுர வடிவம், ஒரு புறத்தில் யானை, மறுபுறத்தில் இரட்டை மீன். யவனர்கள் தமிழகத்தில் மதுரை, புகார் போன்ற இடங்களிலிருந்து தங்க நாணயங்களை வெளியிட்டனர். ஸோ யவனர்கள் காலத்தில் என்ன வெளியிட்டாங்க? தங்க நாணயங்கள். எந்த இடத்துலருந்துனா, மதுரை, புகார் போன்ற இடங்கள்லேருந்து வெளியிட்டாங்க. அடுத்து பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் இரட்டை மீன், கப்பல், நந்தி போன்ற சின்னங்கள் வந்து காணப்பட்டுள்ளன. நாணய சின்னங்களுக்கு வந்து இந்த படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து முதலாம் ராஜராஜன் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்கள் புலியும் அதன் அருகில் இரட்டை மீன் கொண்ட வடிவங்களும் காணப்படுகின்றன. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, முதலாம் ராஜராஜன் வந்து பாண்டிய மன்னர்களை அடக்கி வலிமை பெற்றவனாக வாழ்ந்தான் என்று தெரிகிறது. அடுத்த பாயிண்ட், இரண்டாம் வரகுணனின் தங்க நாணயம் கிரந்த எழுத்துக்களில் அவனுடைய பெயருடன் காணப்படுகிறது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கிரந்த எழுத்துக்கள் வந்து இருக்கிறதுனால வணிகத்தில் பண்டமாற்று முறையோடு பணப்பரிமாற்றம் தொண்டு தொட்டு தமிழகத்தில் நிலவி வந்தது அப்படிங்கிறத அந்த கிரந்த எழுத்துக்கள் காணப்படுகிறது அறிய முடியுது. ஸோ இது நாணயங்கள், நாணயங்கள் பற்றி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. தங்க நாணயங்கள் வெளியிட்டவர்கள் யார் அப்படின்னா, யவனர்கள். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நாணயங்கள் பற்றி இருக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வேலூர் கோட்டையுடைய ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கண்டி அரசன் ராசசிங்கன் கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. நினைவு சின்னங்கள், மற்ற இப்போ எது எது பார்த்தோம் அப்படின்னா, பட்டயங்கள் பார்த்தோம், நாணயங்கள் பார்த்தோம், இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், கல்வெட்டுக்கள் பார்த்தோம். இதுக்கப்புறம் மற்ற நினைவு சின்னங்கள்லாம் என்னென்ன பண்டைய அரசுகளை பற்றி அறிய, நாகரிகத்தும் பண்பாடையும் பற்றி அறிய உதவுது அப்படின்னா, குகைகள் ரதங்கள், கோயில்கள், அரண்மனைகள், கோட்டைகள் போன்றவற்றை வரலாற்றை மிகவும் அறிய உதவு புரிகின்றன. மகேந்திரவர்மனின் மண்டகப்பட்டு கல்வெட்டில் அழியக்கூடிய பொருளான மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு போன்று பல கோயில்கள் சங்ககாலத்திலும் கொண்டும் பல கோயில்கள் சங்ககாலத்தில் அதனை தொடர்ந்து கலப்பிரர் காலத்திலும் கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ சங்ககாலத்தில், அதுக்கப்புறம் அந்த கலப்பிரர் காலத்தில் எதை வச்சு கோயில்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னா, மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு. அதுக்கப்புறம் இதை பற்றி மகேந்திரவர்மனின் மண்டகப்பட்டு கல்வெட்டில் அழியக்கூடிய பொருளான இந்த மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்னு இந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பல்லவரது காலம் கொண்டு கோயில்கள் கற்களை கொண்டு அமைக்கப்பட்டதால் அவை இன்றும் நிலைத்து நிற்கின்றத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கோயில்கள் எந்தெந்த இடத்தில் புகழ்பெற்ற கோயில்கள் இருக்குது? திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம். குகை கோயில்கள் இந்த இதெல்லாம் எதில் கேட்பாங்க அப்படின்னா, மேட்ச்சீட்டில் கேட்பாங்க. குகை கோயில்கள் அமைந்துள்ள இடம் திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம். இது குகை கோயில்கள். கற்களால் அமைக்கப்பட்ட ரதங்களும் குறிப்பிடத்தக்க, குகை கோயில்களும் கற்களால் அமைக்கப்பட்ட ரதங்களும் குறிப்பிடத்தக்கனவாகும். அடுத்து காஞ்சி, இது வந்து இது ஒரு பாற்று, கற்கோயில், கற்கள் மற்றும் குகைகளால் ஆனது. அடுத்த பாற்று காஞ்சியிலுள்ள கைலாசநாதர் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில். காஞ்சியிலுள்ள கைலாசநாதர் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயில், தஞ்சை கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திருவெற்றியூர், லால்குடி, திருவாரூர், மதுரை, வேலூர், ராமேஸ்வரம் மற்றும் சுசீந்திரம் போன்ற இடங்களில் காணப்படும் கோயில்கள் மிக வரலாற்று சிறப்பு மிக்கவை. இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல்லபடி நான் வச்சுக்கணும். அடுத்து பிற ஆதாரங்கள், மற்ற ஆதாரங்கள், இதவையெல்லாம் தவிர கோயில்கள், நினைவு சின்னங்கள், பட்டயங்கள், நாணயங்கள், கல்வெட்டுக்கள் தவிர வேறு எந்த தமிழர்களின் நாகரிகம் பண்பாடு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எவிடன்ஸாக சான்றுகளாக இருக்குது பிற ஆதாரங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, முதுமக்கள் தாளில் இடம்பெற்றிருந்த பல்வகை பொருட்கள், இறந்தவர்களுக்கான செய்யப்பட்ட சடங்குகளுக்கான சான்றுகளான உள்ளன.
வீரம், கொடை, புலமை முதலியவற்றில் சிறந்தவர்களை நினைவுகூரும் பொருட்டு நடப்பட்ட கற்பதுகைகளும் நடுக்கற்களும் தமிழ் பண்பாட்டின் தொல்பொருள் சின்னங்களாக விளங்குகின்றன. இதெல்லாம் தவிர சிறந்தவர்களை நினைவுகூரும் பொருட்டு நடப்பட்ட கற்பதுகைகளும் நடுக்கற்களும் தமிழ் பண்பாட்டின் தொல்பொருள் சின்னங்களாக விளங்குகின்றன. அடுத்து முதுமக்கள் தாலி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. குகைகள், ரதங்கள், கோயில்கள், அரண்மனைகள், கோட்டைகள் போன்றவற்றை தமிழக பண்பாட்டை வரலாற்றை அறிவதற்கு பெரிதும் துணை புரிகின்றன. ஒவ்வொரு இடமாக கொடுத்துருக்காங்க. இதில் பஞ்சபாண்டவ ரதங்கள் அப்படின்னு இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம், சித்தன்னவாசல் போன்ற குகை கோயில்கள். அடுத்து மாமல்லபுரம் ஒற்றைக்கல் ரதங்கள் தமிழகத்தின் சிற்பக்கலைக்கு உதாரணம். சமண முனிவர்களின் வாழ்விடங்களாக குகைகள் தமிழகத்தின் நிலப்பரப்பு முழுவதும் கோயில்களும் காண கிடைக்கின்ற சிற்பங்களும் கட்டடங்களும் தமிழகம் கலை சிறப்புகளை பறைசாற்றுகளாக உள்ளன. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜும் டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி அகாடமிங்கிற யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.